ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு இப்படித்தான் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு வரைமுறை ஒன்று இருக்குங்க. அந்த வரைமுறையில என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வயிறு முட்டை இரவு உணவை உண்டு விட்டு அப்படியே உறங்க செல்வது பலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு வியாதின்னு நம்ம சொல்லலாம். ஆனா இது உடலுக்கு கேடு விளைவிக்கிறது என்கின்றனர் மருத்துவர்கள். காலை உணவை தவிர்க்காமல் சாப்பிடுவதுன்றது எவ்வளவு முக்கியமோ, அதே போல இரவு உணவையும் அளவோடு முறையாக சாப்பிடுவதும் மிகவும் முக்கியம்தாங்க. இரவு உணவை 8 மணியிலிருந்து 9 மணிக்குள்ள முடித்து கொள்வது நல்லது. சாப்பிட்டுவிட்டு கொஞ்சம் சிறிது தூரம் இயல்பாக நடந்து பிறகு உறங்க செல்வது நலமே தரும். இரவு 11 மணி அல்லது 12 மணிக்கு இரவு உணவை சாப்பிட்டு முடித்த உடனேயே படுக்கைக்கு சென்று சாய்ந்து உறங்குவது போன்ற மிகப்பெரிய தவறுகளை செய்கிறார்கள். சாப்பிட்ட உடனே உறங்குபவர்களுக்கு இரைப்பையில் சுரக்கும் அமிலம் இரைப்பை குடலை நோக்கி மேலேறி புண்களை உருவாக்கிவிடும். நெஞ்செரிச்சல் ஏற்படுவதற்கான காரணங்களில் இதுவும் ஒன்றுதாங்க. நன்றாக உறங்கி இளைப்பார வேண்டிய இரவு நேரத்துல நம்ம உணவுகளை சாப்பிட்டு செரிமான உறுப்புகளுக்கு பணி சுமையை அதிகரிக்க கூடாது. இந்த தவறை செய்பவர்களுக்கு செரிமான கோளாறுகள் ஏற்பட்டு பாதிப்பு ஏற்படுவது உறுதியான விஷயம். இரவு பணி என்றாலே உணவையும் சூழலுக்கேற்றபடி அமைத்து கொண்டு 9 மணிக்குள்ள முடித்து விடுவது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஆவியில வெந்த உணவுகளையும் செரிமானத்துக்கு பிரச்சனை தராத ஒரு மென்மையான உணவுகளையும் இரவு நேரத்துல சாப்பிடுவதே மிகவும் நல்லது. இட்லி, இடியாப்பம், தோசை போன்ற உணவுகளை சாப்பிடலாம். புரோட்டாக்கள், காரமான குழம்பு வகைகள், துரித உணவு ஆகியவற்றையெல்லாம் இரவில் உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். துரித உணவுகள் செரிமானத்திற்கு பிரச்சனையை உண்டாக்குவதோடு ஆழ்ந்த உறக்கத்தையும் கெடுத்துவிடும். குளிர்சாதன பெட்டிகளில் வைத்திருக்கக்கூடிய உணவுகளையும் இரவு நேரத்தில் சாப்பிட வேண்டாம். சுரைக்காய், புடலங்காய் போன்ற நீர்ச்சத்துக்குள்ள காய்கறிகளையும் நாம் இரவில் அதிகமாக சாப்பிடக்கூடாது. அசைவ உணவுகளுக்கு இரவு உணவில் இடம் தர வேண்டாம். அசைவ உணவுகள் செரிமானமடைய அதிக நேரம் எடுத்துக்கொள்வதால் மறுநாள் மலம் கழிப்பதற்கு சிரமம் ஏற்படும். அதனால் இரவு நேரங்களில் அசைவ உணவுகளை தவிர்ப்பதே மிகவும் நல்லது. கீரை வகைகள், தயிர் ரகங்களுக்கும் இரவில் தடை விதிப்பது மிகவும் முக்கியங்க. கீரை மற்றும் தயிர் உணவுகளால் தலையில் பாரம், சளி, இருமல் போன்ற தொந்தரவுகளோட ஒவ்வாமை சார்ந்த குணங்களும் கைகோர்த்து கொள்ளும். இரவு உணவை அதிகமாக சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். இரவில் உணவை அளவாக எடுத்துக்கொண்டால்தான் பல்வேறு நோய்களும் நம்மை வராமல் நாமே தடுக்கவும் முடியும். நீண்ட நாட்களாக செரிமான பிரச்சனை உள்ளவர்கள் இரவில் அளவாகவும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மெல்லிய உணவுகளை எடுக்கும் உணவு முறைகளையும் கடைபிடிக்க வேண்டும். நண்பர்களே, காலையும் மதியமும் குறைவான உணவு எடுத்துக்கொண்டோம் என்பதற்காக அளவுக்கு அதிகமாக இரவு நேரங்களில் சாப்பாடை எடுத்துக்கொண்டால் பின்னாளில் உங்களுக்குத்தான் பிரச்சனை. எனவே இரவு உணவில் போதிய கவனம் செலுத்துவது ஆரோக்கியத்திற்கு குறை ஏற்படாமல் தற்காத்து கொள்ளலாம். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அல்லவா? ஆகவே அளவோடு சாப்பிட்டு வளமோடு வாழலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.